ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து செங்கல்பட்டு போகிற ஹைவேல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோயில் இருக்கு, வள்ளக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. இந்த கோயிலே வந்துட்டு வள்ளக்கோட்டை முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு மிகவும் பழமையான தொன்மை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கோயில்களை போயிட்டு இருக்கோம். வள்ளக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியர்லி ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு இந்த கோவில் இருக்குது. இதுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கடை எல்லாமே இருக்கும். இது வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு வில்லேஜ் மாதிரி இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு மெயின் ரோடில் இருக்குது, ஆனால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சிட்டி மாதிரி இருக்காது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு இதுதான் கோயிலினுடைய ஃப்ரண்ட் சைடு. இந்த கோயிலேருந்து லெஃப்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாய்பாபா கோயில் இருக்கு. இங்கே ஒரு கோவில் இருக்கு, அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமஸான கோவில் தான். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விநாயகர்னுடைய சிலை இருக்கும். கோயிலினுடைய ஃப்ரண்ட்டில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விநாயகரை கும்பிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லா சாமியுமே, அதாவது கணபதி, அதுக்கப்புறம் உற்சவர், அதுக்கப்புறம் சண்முகர், திரிபுர சுந்தரியம்மன் எல்லாத்தையுமே சுற்றி வந்துட்டு தான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போவாங்க. இந்த டெம்பிள்னுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகிரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்துட்டு இளஞ்சி அப்படிங்கிற ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய சலங்கொண்டபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்துட்டு நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாரத முனிவரும் நம்மளுக்கு தெரியும், நாரதர் வந்துட்டு தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர். அவர் வந்துட்டு இந்த நகரம் வந்துட்டு பார்க்கறதுக்காக வர்றாரு. அப்படி வந்துட்டு பார்க்க வர்றப்ப இந்த மன்னன் வந்து ரொம்ப ஆணவத்தில் இவரை வந்துட்டு ரொம்ப அலட்சியப்படுத்தி பார்க்க விடாமல் அனுப்பிச்சிடுவான். இவர் வந்துட்டு அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இவர் கோவம் வந்துட்டு என்னடா இப்படி பார்க்காம நம்மளை மதிக்காமல் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த போகிறார். போற வழியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோரகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்துட்டு அவர் பாக்குறாரு. அவன் வந்துட்டு நிறைய நாட்டை கைப்பற்றி ரொம்ப வெற்றி கழிப்பில் வந்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த டைமில் போயிட்டு இந்த நாரத முனிவர் இருந்துட்டு அவங்கிட்ட, உன்னுடைய திக் விஜயம் வந்துட்டு முழுமை அடையணும்னா நீ வந்து பகிரீதன் அப்படிங்கிற அந்த மன்னனுடைய நாட்டை கைப்பற்றினா தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டு மேலே போர் தொடுத்து வெற்றியும் கொள்கிறான். இதனால் அந்த அரசன், பகிரீதன் அப்படிங்கிற அந்த அரசன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாருனா, ஒரு காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஏன்னா எல்லா நாடு மக்கள் எல்லாமே ஃபுல்லாமே இழந்துட்டாங்க. அதனால் வந்துட்டு நாட்டுக்குள்ளே, அதாவது நாட்டை விட்டு காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் அப்படியே ஆகுது. அதுக்கப்புறம் இவர் வந்து துர்வாச முனிவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி செஞ்சு எல்லா பக்கம் சுற்றி பார்க்குறாரு. கடைசியில் அவர் வந்து துர்வாச முனிவர்கிட்ட போகிறாரு. போய் அவர்கிட்ட வந்துட்டு ரொம்ப முறையிடுறாரு, சொல்லி அழுது ரொம்ப புலம்புறாரு.
துர்வாச முனிவரும் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு நல்ல வழி பிறக்குன்னு சொல்லிட்டு ஆசி வழங்கிட்டு நீ வந்துட்டு முருகனை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய முருகனை கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவன் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய முருகனை வணங்கிட்டு இந்த வல்லக்கோட்டை அப்படிங்கிற ஒரு முருகன் இருக்கிறாருங்கல்ல அந்த முருகர் கோயிலை வந்துட்டு அவன் கட்டுவான். வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்கிற மாதிரி ஒரு கோயிலும் கட்டுவான். அந்த கோயில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1200 ஆண்டுகள் வந்துட்டு ரொம்பவும் தொன்மை வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7 அடி உயரம் கொண்ட ஒரு முருகன் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த கோயிலில் தான். மித்த கோயிலெல்லாம் வந்துட்டு மூலவரனுடைய சிலை வந்துட்டு சிறுசாக தான் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும்தான் 7 அடி வரைக்கும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளுக்குள்ளே வள்ளி தெய்வானையோட வந்துட்டு முருகர் வந்து காட்சியளிப்பார். இந்த கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோ கல்வெட்டுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவும் தொன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கோயிலுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளம் ஒன்று இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து ஒரு நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கொடுக்குறது அந்த குளம்னு சொல்லி சொல்லலாம். இந்த கோயிலுக்கு வந்து வந்தாலே இந்த கோயிலை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே போர்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க வந்தாரை வாழவைக்கும் வல்லக்கோட்டை முருகன் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. இந்த கோயில் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து நல்லா நிறைய வேண்டுறது எல்லாமே வந்துட்டு நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லி மக்களால் நம்பப்படுது. நானும் இந்த கோயிலுக்கு நிறைய டைம் போயிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல முருகர் மேலே ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஒரு ஈடுபாடு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய கோயிலாக எனக்கு அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வல்லக்கோட்டை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் நிறையா லைஃப்லேயும் எனக்கு வந்து பர்சனலாகவும் நிறையா ரிலேட்டடாக அதாவது எனக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கோயில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நானும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.